இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மட்டும் இல்லாம நிறைய வயசானவங்க கூட பியர் குடிக்கிறாங்க. அதிகமா பியர் குடிக்கிறதுனால அவங்க உடம்புக்கு ஏகப்பட்ட பாதிப்பை உண்டாக்குது. ஆனா லிமிட்டா பீர் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதுதான். அதே மாதிரி தான் பீரை பயன்படுத்தி கூட நம்ம முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ண முடியும். வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீரை செய்யறதுக்கு அதிக அளவுல ஈஸ்ட் பயன்படுத்துறாங்க. இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுனால ஃபேஸ்ல வர ஆயிலை கம்மி பண்ணும், அப்புறம் பாக்டீரியாவை கொல்லும். இதனால பிம்பிள்ஸ் காணாமலே போயிடும். அப்புறம் ஈஸ்ட், தேன், முட்டை, பீரெல்லாம் சேர்த்து கூட உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஈஸ்ட்னால பாக்டீரியா கொல்லப்பட்டு உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகும். முட்டையால் உங்கள் ஃபேஸ் எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் தேன் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸ் எப்போவுமே மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த பேஸ்ட்டை தடவி 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் சீக்கிரமே குறையும். 3 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டு அது கூட 2 இல்லைனா 3 டிராப் பீரை கலந்து நல்லா பேஸ்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் தடவி 20 நிமிஷம் ஊற வச்சு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணணும். இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் இருக்கிற பிளாக் மார்க் எல்லாம் குறையிறது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸும் சீக்கிரமே குறையும். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறம் அது கூட கொஞ்சமாக பீரை சேர்த்து நல்லா கலக்கி உங்கள் ஃபேஸில் தடவி 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால பிம்பிள் சீக்கிரமாக குறைஞ்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பீர், முட்டை, அப்புறம் லைட்டாக பாதாம் பால் கூட ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் தடவி மார்னிங் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் சீக்கிரமாக குறையும், அப்புறம் ஸ்கின் எப்போவும் க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆரஞ்சு ஜூஸை 1/2 கப் பியர் கூட சேர்த்து நல்லா கலந்து உங்கள் ஃபேஸில் தடவுங்க. காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 3 லேயர் உங்கள் ஃபேஸில் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால பிம்பிள்ஸ் வரதை அவாய்ட் பண்ண முடியும். தேங்காய் எண்ணெயும் பீரையும் சமமான அளவில் சேர்த்து ஒன்றா கலந்து ஃபேஸில் தடவுங்க. தொடர்ந்து 2 வாரம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதனால் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா பீரை பயன்படுத்தி கூட உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸை குறைக்க முடியும். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.